வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். அறிவலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கவி பிரியா. ஆகஸ்ட் 7 டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கம். யாரோ எங்கேயோ ஜெயிச்சாங்க அப்படி இல்லாமல், நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்சது போல நமக்குள்ள இந்த நாட்டின் மீதான ஒரு உணர்வு வெளிவந்து எல்லாருமே இந்த வெற்றியை கொண்டாடினோம். அதே நேரம் கடந்த ஒரு வாரமாக இன்டர்நேஷ்னல் மீடியாஸில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் ஐபிசிசி வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கை. அது வெறும் அறிக்கை மட்டும் இல்லை, மனித குலத்துக்கு ஒரு அபாய எச்சரிக்கைன்னு சொல்லலாம். ஐநா பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்டாரஸ் கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு இறுதி எச்சரிக்கையாக கொடுத்துருக்காரு. 234 விஞ்ஞானிகள் சேர்ந்து உருவாக்கிய 3000 பக்கம் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, எதுக்காக நம்ம பயப்படணும், இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ளார வரும். பருவம் தவறும் மழை, திடீர் புயல், சுட்டரிக்கும் வெயில், பனிச்சிகரங்கள் உருகுதல், திடீரென பச்சீரியம் காட்டுத்தி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கையில் இருக்க 10 விரல்களை ஒன்று சேர்த்து அப்படியே திருப்பி முகத்துக்கு நேராக வச்சு பாருங்கள், நம்ம மட்டும்தான் காரணம். உலகத்தில் மிக கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. கடந்த 10 நாட்களாக துருக்கியும் கிரீஸ் நாடுகளும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. 56 கிராமங்கள் இதுவரைக்கும் காணாமல் போயிருக்கு. 3 தீவுகள் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. 1000 விலங்குகள் அழிஞ்சு போயிருக்கு. மக்கள் தன்னோட கண் முன்னாடியே தன்னோட உடைமைகளை இழந்து எரிஞ்சு சாம்பலாகிறத பார்த்து தவிச்சு போயிருக்காங்க. துருக்கி அரசு கப்பல் மூலமாக தன் நாட்டு மக்களை பாதுகாத்துட்டு வராங்க. எங்கேயோ தானே நடக்குது அப்படின்னு இந்த செய்திகள் எல்லாம் கேட்குறப்ப பொதுவாக நமக்குள்ளார ஒரு அலட்சிய மனப்போக்கு வரும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இப்போது மற்ற நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனை, நம்ம இந்தியாவுக்கு வர பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டுக்கும் அதே எச்சரிக்கை. நம்ம ஊரில் இருக்க காடுகள், நம்ம சுற்றி இருக்க மலைகள், நம் அங்கு வாழும் உயிரினங்களுக்கு வரப்போகிற பிரச்சனை. இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? மொத்த உலகத்துக்கும் அடுத்து வர 20 வருடங்கள் பெரும் சவாலாக இருக்க போதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் சென்னை, மும்பை, விசாகப்பட்டினம், கொல்கத்தா, சூரத், கொச்சின் இது போன்ற கடலோர நகரங்கள் இன்னும் 2050 கடலில் மூழ்கி அழியக்கூடும்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 2011-2020 புவியோட வெப்பம் அவ்வளோ உயர்ந்திருப்பதாகவும், மீத்தேன் சர்ஃபேஸில் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகியிருப்பதாகவும், இது எல்லாத்துக்கும் காரணம் மனிதனுக்காக மனிதன் உருவாக்கிய தொழிற்சாலைகள் தான் இயற்கையோட முதல் எதிரின்னு சொல்கிறாங்க. 1988 யுனைடட் நேஷன் ஐபிசிசிங்கிற ஆர்கனைசேஷனை உருவாக்கினாங்க. எப்படி ஒரு நாடுகளுக்கிடையே ஒரு பிரச்சனைனா ஐநா அதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ, அதே போல் இயற்கைக்கும் மனிதனுக்கும் வர பிரச்சனைகளை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காகவே ஐபிசிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு ஒரு முறை வந்த புயலும் வெள்ளமும் இனி வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அப்படியே மாதத்துக்கு ஒரு முறை வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? 2006-2018 வரையிலான இந்த காலகட்டத்தில் இந்திய பெருங்கடலில் ஆண்டுக்கு 3.7 மில்லிமீட்டர் அளவு கடல் மட்டம் உயர்ந்துள்ளதாக இந்திய வெப்பமண்டல வானிலை விஞ்ஞானி சொப்னா பணிக்கல் சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலை புகையினாலும் வாகனங்கள் வெளிவிடுற புகை கழிவுகளாலும் புவியோட வெப்பம் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகுது. இதனால் அதுக்கு நிகராக கடல் மட்டமும் உயர்வதாகவும் சொல்லியிருக்காங்க. 1901-1970 இந்த ஆண்டுகளில் இருந்ததை விட இந்த 5 ஆண்டுகளில் கடல் மட்டத்தோட உயர்வு 3 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், ஆர்டிக், அண்டார்டிக் அதில் இருக்க பனிச்சிகரங்கள் உருகுதல் இன்னும் அதிகமாயிருக்கனு விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க. இதே போல் பெருங்கடல் வெப்பமாகிக்கிட்டே இருந்தால் அது அமிலமாக கூட மாறக்கூடும். பல தசாப்தங்களாக உருகி உருவாக்கிய பனிமழைகள் சரிந்து விழும் என்றும், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பழைய நிலைமைக்கு திரும்பக்கூட சாத்தியமில்லை என்றும் பேராசிரியர் ஹாக்கின்ஸ் கூறியுள்ளார். 2015 நடந்த பாரிஸ் மாநாட்டில் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்காங்க. பூமியோட வெப்பநிலையை 2050 குறைவாக எப்படி கொண்டு போகணும்னு. ஆனால் இந்த வாகன புகைகளோட கழிவும் காடுகளோட அழிவும் மண் சுரண்டலும் தடுக்கப்படாத வரைக்கும் இயற்கை சீற்றத்திலேருந்து நம்மளை காப்பாற்ற யாராலும் முடியாதுன்னு விஞ்ஞானிகள் கடைசி எச்சரிக்கை விட்டுருக்காங்க. 1000 விஞ்ஞானிகள் சேர்ந்து எத்தனை திட்டம் போட்டாலும் தனி மனித முயற்சினால் மட்டுமே சாத்தியமாகும்னு சமூக ஆர்வலர்களும் அறிவியலாளர்களும் ஆணித்தனமாக கூறுகின்றனர். நாம் பற்ற வைத்த நெருப்பொன்று நம்மையே பற்றி எரித்து கொண்டிருக்கிறது. வளர்த்த மரங்களை வெட்டி அழித்ததன் விளைவு
நாம் விதைத்த வினை இன்று நம்மை வேரறுத்து கொண்டிருக்கிறது. மற்ற பறவைகள் விலங்குகள் போல இந்த பூமியில் நாமும் ஒரு வாழும் உயிரினம் என்பதை மறந்து நம் தேவைக்காக வாழாமல் ஆசை தீயில் நம்மையே நாம் எரித்து கொண்டுள்ளோம். இதற்கான தீர்வு நம் ஒவ்வொருவர் கையிலும் உள்ளது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கற்களாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட கோயில் கோபுரங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இயற்கையினால் உருவாக்கப்பட்ட நீர் கோபுரங்கள் என்று சொல்லும் நம்மை சுற்றியுள்ள காடுகளும் மலைகளும் பனிச்சிகரங்களும். முடிந்தவரை முயற்சிப்போம், இந்த பூமியை உச்சிக்குளிர செய்வோம், நம் வருங்கால சந்ததிக்கு உயிர் கொடுப்போம். நன்றி.